வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். சந்திரபாபு நாயுடு கைது, அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்று பவன் கல்யாண் கண்டனம். ஊழல் வழக்கில் ஆந்திர முன்னாள் முதல்வர் சந்திரபாபு நாயுடு நேற்று கைது செய்யப்பட்டார். பல்வேறு இடங்களில் அவருக்காக போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. சூப்பர் போர் சுற்று. வங்க தேசத்துக்கு 258 ரன்கள் இலக்கு நிர்ணயித்தது இலங்கை அணி. இந்தியாவை மாற்றிக்காட்டிய மோடிக்கு வாழ்த்துக்கள் என்று உதயநிதி ஸ்டாலின் கிண்டல். மொரோக்கோ நாட்டில் நிலநடுக்கம், பலி எண்ணிக்கை 800 தாண்டியது. மகளிர் உரிமை தொகை செப்டம்பர் 15 வழங்கப்பட இருக்கிறது. அதற்காக செப்டம்பர் 11 தேதி முதல்வர் மு க ஸ்டாலின் இறுதிக்கட்ட ஆலோசனை. இந்தியாவை விட எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் என்று பாகிஸ்தான் அணியின் கிரிக்கெட் வீரர் பாபர் அசாம் நம்பிக்கை. வண்டலூர் பூங்காவில் நுழைவு கட்டணம் உயர்வு அமலுக்கு வந்தது, சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். தமிழகத்தில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தி சென்னை குவிஸ் வினாடி வினா போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு புத்தகங்கள், பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் சென்னை மேயர் பிரியா வழங்கினார். இந்தியாவின் பன்முகத்தன்மைக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்தை ஒன்று கூடி எதிர்க்க வேண்டும், முதல்வர் மு க ஸ்டாலின் உரை. உடல் உறுப்பு தானம். அரசு மருத்துவமனை நோயாளிகளுக்கு கிடைப்பதில்லை, தனியாருக்கே முதலிடம் கிடைப்பதால் அதிர்ச்சி தகவல். நேற்று முதல் 5 நாட்களுக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் 144 தடை உத்தரவு போடப்பட்டுள்ளது, தியாகி இம்பானுவேல் சேகரன் நினைவு நாள் கொண்டாட்டம் காரணமாக. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகிறது.